ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்குள்ளே சிம்பிளிஃபை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே ஒரே மாடல் சம்ஸ் தான், அதில் நம்பர் சிம்பிள் தான் வேறு. இப்போ ரூட் ஆஃப் 8 பிளஸ் 2 ரூட் 15, இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ ரூட் இருக்குது, ரூட்குள்ளே இருக்கிறதுமே ஒரு ரூட் நம்பராகவும் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு ரூட் எடுக்கிறது எப்படி? இப்போ உள்ளே வந்து ரெண்டு நம்பர் இருக்குது, 8 2 ரூட் 15 இருக்குது. இப்போ இதை என்னவா வச்சுக்கணும் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு வச்சுக்கணும். 8 ப்ளஸ் 2 ரூட் 15 இஸ் ஈக்வல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த 8, 2ab அப்படிங்கிறது தான் இந்த 2 ரூட் 15. ஸோ நம்ம எப்போவுமே இந்த 2ab இந்த செகண்டாக இருக்க நம்பரை வச்சு தான் இதோட வேல்யூவே நம்ம கொண்டு வரணும். அப்போ 2 ரூட் 15 இஸ் ஈக்குவல் 2ab அப்படின்னா டபுள் சைடும் போத் சைடும் 2 கட் பண்ணுறோம். கட் பண்ணோன்னா ரூட் 15 இஸ் ஈக்குவல் ஏபி. இப்போ ஏபி ரெண்டுடைய வேல்யூவும் ரூட் 15. இதிலிருந்து நம்ம ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். இப்போ 15 எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? 1 × 15 அப்படின்னு பிரிக்கலாம், இல்லைனா 5 × 3 அப்படின்னு பிரிக்கலாம். இதை விட்டால் வேறு எப்படியுமே நம்ம பிரிக்க முடியாது. ஸோ ரூட் 15 அப்படிங்கிறதுனால ரூட் 5 × √3 ரூட் 15 இஸ் ஈக்குவல் 1 × 15 அப்படி இல்லைனா 5 × 3 இது மட்டும்தான் பிரிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா, இப்போ இதை ஏ இதை பி அப்படின்னு வச்சுட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன வரும்? இப்போ இது 2ab, 2 √15 வந்து 2ab, 2 கட் ஆயிடுச்சு, அப்போ ரூட் 15 வந்து ஏபி. ஸோ இந்த 15 தான் ஏவுடைய வேல்யூவும் இருக்குது, பியுடைய வேல்யூவும் இருக்குது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏபியை? அந்த இந்த ரூட் 15 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 √15 இஸ் ஈக்குவல் √1 × √15 அப்படின்னு பிரிக்கலாம், இல்லைனா ரூட் 15 இஸ் ஈக்குவல் √5 × √3. இது ரெண்டை விட்டால் வேறு எப்படியும் நம்ம பிரிக்க முடியாது. இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம்னா, இப்போ இந்த 8 தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ இது ஏ இது பி அப்படின்னு வச்சுட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் அப்படின்னா 1 வரும், பி ஸ்கொயர் அப்படின்னா 15 வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 1 + 15 = 16 வரும், ஆனால் இங்கே 8 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த வேல்யூ வராது. இப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டோம்னா, இது ஏ இது பி அப்படின்னு வச்சுட்டோம்னா எதை வேணாலும் நம்ம ஏ எதை வேணாலும் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இதை ஏ வச்சுக்கலாம், இதை பி வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாமே ப்ளஸ் சிம்பிள் தான். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இதை ஏ இதை பி அப்படின்னு வச்சுட்டோம்னா ஏ ஸ்கொயர் என்ன வரும்? 5 வரும், பி ஸ்கொயர் வந்து 3 வரும். ஸோ அப்போ 5 + 3, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பார்த்தோம்னா 5 + 3 இஸ் ஈக்குவல் 8. இங்கே 8 கரெக்டாக வருதா? ஸோ அப்போ ஏக்குள்ள வேல்யூ வந்து 5, பிக்குள்ள வேல்யூ வந்து ஏக்குள்ள வேல்யூ வந்து √3, பிக்கு வேல்யூ வந்து √5 ஏதோ ஒன்று. ஏக்கு √5, பிக்கு √3 அப்படி இல்லைன்னா ஏக்கு √3, பிக்கு √5. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் √5, பி இஸ் ஈக்குவல் √3. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, √5 + √3. 14 + 6 √5 இஸ் ஈக்குவல் ؟ இப்போ 14 + 6 √5 அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ இந்த 14 தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த 6 √5 தான் 2ab. எப்போவுமே நம்ம இந்த செகண்டாக இருக்க நம்பரை வச்சு தான் பார்க்கணும், அதாவது 2ab-ஐ வச்சு தான் நம்ம இந்த வேல்யூவே கொண்டு வரணும் ஏக்கும் பிக்கும். ஸோ 2ab இஸ் ஈக்குவல் 6 √5. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் போத் சைடும் 2 கட் பண்ணுறோம், கட் பண்ணோம்னா என்ன வரும்? 3 √5 வரும். ஸோ இந்த 3 √5 வச்சு தான் நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரூட் 5 எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? 1 × அந்த அதாவது 5 உள்ளே இருக்க 5 எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தா 1 × 5 அது மட்டும்தான் பிரிக்கலாம், வேறு எதுவும் பிரிக்க முடியாது. ஸோ இங்கே ஒரு முழு நம்பர் வேறு இருக்குது. அப்போ இப்போ இதை ரூட்குள்ளே கொண்டு போனோம்னா என்னாகும்? இந்த 3 ரூட்குள்ளே கொண்டு போனோன்னா 9 ஆகும். இல்லை, ரூட்குள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த 5 நம்மளால் பிரிக்க முடியாது, 1 × 5 அதை விட்டால் வேறு எதுவும் பிரிக்க முடியாது. இந்த 3 பார்த்தோன்னா இதுவும் 1 × 3 விட்டால் வேறு எதுவும் பிரிக்க முடியாது. ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும்
ஏக்கு வேல்யூ த்ரீ, பிக்கு வேல்யூ ரூட் ஃபைவ். அப்படி இல்லைனா ஏக்கு வேல்யூ ரூட் ஃபைவ், பிக்கு வேல்யூ த்ரீ. இதை விட்டால் வேற எதுவும் சான்ஸே இல்லை. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் த்ரீ, பி இஸ் ஈக்குவல் ரூட் ஃபைவ். ஸோ ஃபோர்டீன் ப்ளஸ், சாரி இதோட குவஷன் வந்து ரூட், ரூட் ஆஃப் ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் ரூட் ஃபைவ். இந்த வேல்யூக்கு ரூட் எடுக்க சொல்லியிருக்கு. இப்போ ஏக்கு வேல்யூ த்ரீ, பிக்கு வேல்யூ ரூட் ஃபைவ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ். அதாவது எப்படி இந்த வேல்யூலேருந்து இந்த ரூட் கட் ஆகி இந்த வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபிக்கு ரூட் எடுத்தோன்னா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி வரும். ஸோ இதைத்தான் நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படி வச்சு டூ ஏபியை வச்சு நம்ம ஏக்கும் பிக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொண்டு வர்றோம். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் ஏ ப்ளஸ் பி வருது. அப்போ அது மாதிரி ஏக்கும் பிக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொண்டு வந்துட்டோம். அப்போ இதுக்கு ரூட் எடுக்கும்போது ஏ ப்ளஸ் பி, அப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ். ஸோ இப்படி தான் இந்த வேல்யூ வருது. 26 ப்ளஸ் ஃபோர் ரூட் தேர்ட்டி. இப்போ 26 ப்ளஸ் ஃபோர் ரூட் தேர்ட்டி. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இதுதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 26, டூ ஏபி அப்படிங்கிறது ஃபோர் ரூட் தேர்ட்டி. எப்போவுமே என்ன பண்ணணும், டூ ஏபியை வச்சு தான் இந்த செகண்டாக இருக்க நம்பரை வச்சு தான் ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொண்டு வரணும். ஸோ டூ ஏபிக்கு ஃபோர் ரூட் தேர்ட்டி அப்படின்னா ஏபிக்கு என்ன வரும், டூவை கட் பண்ணோம்னா டூ ரூட் தேர்ட்டி வரும். இப்போ இந்த சம்மில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரூட்குள்ளே தேர்ட்டி இருக்குது. இந்த தேர்ட்டியை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். தேர்ட்டியை வந்து ஒன் இன்டூ ஃபிஃப்டீன் அப்படின்னு பிரிக்கலாம், இல்லைன்னா ஃபைவ் இன்டூ சிக்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இங்கே முன்னாடி வேற டூ இருக்கு, ஏன்னா டூ ஏபிக்கு ஒரு டூ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஏபிக்கு தான் இந்த டூ ரூட் தேர்ட்டி. ஸோ டூ இருக்குது, ரூட் ஃபைவ் இருக்குது, ரூட் சிக்ஸ் இருக்குது, மூணு நம்பர் இருக்குது. மூணு நம்பரில் ஏ வேல்யூ பி வேல்யூ, அது எப்படி இருக்கும் மூணு நம்பர் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது டூ இருக்குது, ரூட் ஃபைவ் இருக்குது, ரூட் சிக்ஸ் இருக்குது. இந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் ஒரு இதோட வேல்யூவாக இருக்கும், ஒரு நம்பர் வந்து ரெண்டு நம்பர் ஏயோட வேல்யூவாக இருக்கும், ஒரு நம்பர் பியோட வேல்யூவாக இருக்கும். அப்படி இல்லைனா ரெண்டு நம்பர் பியோட வேல்யூவாக இருக்கும், ஒரு நம்பர் ஏயோட வேல்யூவாக இருக்கும். இப்போ இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது, டூ இருக்குது, ரூட் ஃபைவ் இருக்குது, ரூட் சிக்ஸ் இருக்குது. இப்போ ஏயோட வேல்யூ இது ரெண்டையும் நம்ம வச்சு பார்க்கணும். ஏயோட வேல்யூ டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு பார்க்கணும். அதாவது கெஸ் தான் இது, ஏ இஸ் ஈக்குவல் டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு வச்சோன்னா, அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வரும், ஃபோர் இன்ட்டு ஃபைவ் வரும். டூ இன்ட்டு டூ ஃபோர், ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் ஃபைவ். ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் வந்து டுவெண்ட்டி வரும். அப்போ பியோட வேல்யூ ரூட் சிக்ஸ் அப்படின்னு வச்சோம்னா, பி ஸ்கொயரோட வேல்யூ சிக்ஸ் வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வரும். அப்போ இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் கரெக்டாக வருது. இப்போ இதே இது சில சமில் இந்த டூவையும் ரூட் சிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும் வரும். இப்போ நம்ம டூவையும் ரூட் ஃபைவையும் ஏவுடைய வேல்யூவாக வச்சுட்டோம், ரூட் சிக்ஸை பி உடைய வேல்யூவாக வச்சுட்டோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பார்த்தோம், டுவெண்ட்டி சிக்ஸ் வருது. ஏன்னா இது வந்து ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி, இது வந்து சிக்ஸ். ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ். இப்போ இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் வருது. ஸோ அதனால் அப்போ ஏக்கு வந்து டூ ரூட் ஃபைவ், பிக்கு வந்து ரூட் சிக்ஸ், இந்த வேல்யூ தான் பொருந்தோம். அப்படி இல்லைன்னா இப்படியும் வர சான்ஸ் இருக்குது, ஏக்கு வந்து டூ ரூட் சிக்ஸ், பிக்கு வந்து ஃபைவ், அப்படியும் வர சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஏக்கு வந்து டூ, பிக்கு வந்து ரூட் தேர்ட்டி, அப்படியும் வர சான்ஸ் இருக்குது. இந்த மூணு நம்பரில் இது ரெண்டும் ஒன்றா ஒரு இதோட வேல்யூவாக இருக்கும், இல்லைனா இது ரெண்டும் ஒரு ஒரு அல்ஃபாபெட்டோட வேல்யூவாக இருக்கும். அப்படி இல்லைனா இது ரெண்டும் ஒரு இதோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் வருது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ரூட் தேர்ட்டி இஸ் ஈக்குவல்ட் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ், சாரி ப்ளஸ் ரூட் சிக்ஸ். அப்போ ஆப்ஷன் சி, ரூட் ஆஃப் டென் மைனஸ் டூ ரூட் டுவெண்ட்டி ஃபோர். இப்போ இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். எப்பவும் போல் இந்த டென் அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ்
டூ ரூட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது மைனஸ் டூ ஏபி, மைனஸ் சிம்பல் இருக்கிறதுனால இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. அப்போ இதுதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் மைனஸ் டூ ஏபி. அப்போ இந்த மைனஸ் சிம்பல் இருக்கட்டும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது டென், டூ ஏபி அப்படிங்கிறது டூ ரூட் டுவெண்ட்டி ஃபோர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வச்சு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, இந்த டூ ஏபியை வச்சு தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ டூ ஏபி இஸ் ஈக்குவல் டூ ரூட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் போஸ் சைடும் டூவாக கட் பண்ணிட்டோம்னா ரூட் டுவெண்ட்டி ஃபோர் வரும். இப்போ டுவெண்ட்டி ஃபோரை எப்படி எப்படி பிரிக்கலாம், டுவெண்ட்டி ஃபோர் வந்து டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ, நாலு நம்பர் வருது, நாலு நம்பராக பிரிக்கலாம். இதில் இந்த நாலு நம்பரில் ஏவுடைய வேல்யூ இருக்குது, பியுடைய வேல்யூ இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கும் எப்படி வேல்யூ வரலாம் அப்படின்னா, ஏக்கு இந்த ஒரு நம்பர் மட்டும் வரலாம், இந்த மூணு நம்பரும் பிக்கு வரலாம். அப்படி இல்லைனா ஏக்கு இந்த த்ரீ மட்டும் வரலாம், இந்த மூணு நம்பரும் பிக்கு வரலாம். அப்படி இல்லைனா ஏக்கு இந்த ரெண்டு நம்பர் வரலாம், பிக்கு இந்த ரெண்டு. அப்படி இல்லைனா ஏக்கு இந்த டூவும் த்ரீயும் வரலாம், பிக்கு வந்து இந்த ரெண்டு நம்பர் வரலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் இதில் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த நம்பரில் வரலாம் அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். ஸோ இப்போ டூவை தனியாக எடுத்து டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ பார்த்தோன்னா சிக்ஸ் டூ சார் டுவெல், டுவெல்லை தனியாக எடுத்தோன்னா இது எல்லாமே வந்து நம்ம இந்த ரூட் டுவெண்ட்டி ஃபோரை தான் பிரிக்கிறோம். அப்போ எல்லாமே ரூட் வரும், எல்லாமே ரூட் வரும். ஸோ இப்போ நம்ம தான் கெஸ் பண்ணணும் ஏக்கு எது வரும் பிக்கு எது வரும் அப்படின்னு. இப்போ ஏக்கு நம்ம இந்த டூவை மட்டும் எடுத்துக்கிறோம், பிக்கு வந்து டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ பார்த்தோம்னா டுவெல், அதாவது ஏக்கு ரூட் டூ பிக்கு டுவெல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வரும், ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ வந்து டூ வரும், பி ஸ்கொயர் வந்து ரூட் டுவெல் இன்ட்டு ரூட் டுவெல் வந்து டுவெல் வரும். ஸோ ஆட் பண்ணோன்னா ஃபோர்டீன் வரும், ஆனால் இங்கே டென் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. இப்போ ஏக்கு இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்குவோம், பிக்கு இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்குவோம். ஏ இஸ் ஈக்குவல் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ எடுத்துக்குவோம், ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னா டூ வரும். பி இஸ் ஈக்குவல் ரூட் டூ இன்ட்டு ரூட் த்ரீ எடுத்துக்குவோம், அப்போ ரூட் சிக்ஸ் வரும். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது டூ இன்ட்டு டூ ஃபோர், பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ரூட் சிக்ஸ் இன்ட்டு ரூட் சிக்ஸ் வந்து சிக்ஸ். அப்போ ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டென், இப்போ இங்கே டென் வருது. ஸோ அப்போ ஏக்கு இந்த ரெண்டு ரூட்டும் வரும், பிக்கு இந்த ரூட் த்ரீ ரூட் சிக்ஸும் வரும். அதாவது ஏக்கு வந்து ரூட் ஃபோர் வரும், அப்போ டூ ரூட் ஃபோர் அப்படிங்கிறது டூ, ஏக்கு வேல்யூ ரூட் ஃபோர் அப்படிங்கிறது டூ, பிக்கு வேல்யூ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் டூ, அப்போ பிக்கு வேல்யூ ரூட் சிக்ஸ். அப்போ இதுதான் கரெக்ட். ஸோ இப்போ நடுவில் மைனஸ் சிம்பல் வர்றதுனால இந்த இடத்துல மைனஸ் சிம்பல் வரும். அப்போ டூவும் ரூட் சிக்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும், டூவும் ரூட் சிக்ஸும் இங்கே இருக்குது, நடுவில் மைனஸ் சிம்பல் இருக்குது. இந்த மைனஸ் சிம்பல் வந்து டூக்கும் வரலாம் மைனஸ் சிக்ஸுக்கும், அவங்க ஆப்ஷனில் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஒன்று டூ மைனஸ் ரூட் சிக்ஸுக்கும் கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா ரூட் சிக்ஸ் மைனஸ் டூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு இங்கே டூ இங்கே ரூட் சிக்ஸ் வருது, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரூட் சிக்ஸ் மைனஸ் டூ. ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ரூட் ஃபோர்டீன் இஸ் ஈக்குவல் க்வெஸ்சன் மார்க். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ், டூ ஏபி தான் இந்த சிக்ஸ் ரூட் ஃபோர்டீன். இப்போ இது வந்து இந்த உள்ளே இருக்க நம்பர் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. அப்போ அதுக்கு ரூட் எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் பி வரும், அந்த மாதிரி இதுக்கு ரூட் எடுக்கும்போது ஒரு வேல்யூ வரும். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபியை வச்சு தான் நம்ம ஏ ப்ளஸ் பி கொண்டு வரணும். ஏ ப்ளஸ் பிக்கு என்ன வேல்யூவோ அதுதான் இதுக்கு ஆன்சர். அதாவது இங்கே மைனஸ் சிம்பல் இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டூ ஏபியை வச்சு தான் கொண்டு வரணும். இப்போ டூ ஏபி இஸ் ஈக்குவல் சிக்ஸ் ரூட் ஃபோர்டீன் அப்படின்னா ஏபிக்கு வேல்யூ என்ன, போத் சைடும் டூவால் கட் பண்ணோம்னா த்ரீ ரூட் ஃபோர்டீன் வரும். இப்போ இதில் என்ன த்ரீ ரூட் ஃபோர்டீனில் என்னென்ன நம்பர் இருக்குது, த்ரீ ரூட் ஃபோர்டீன் இஸ் ஈக்குவல்ட் த்ரீ இருக்குது, ரூட் செவன் இருக்குது, ரூட் டூ இருக்குது. இந்த த்ரீயை போட்டோம், ரூட் ஃபோர்டீனில் என்னென்ன இருக்குன்னா ரூட் செவன் இன்ட்டு ரூட் டூ இருக்குது, இந்த மூணு நம்பர் இருக்குது. இப்போ ஏக்கு ஏதாவது ரெண்டு நம்பர் வரலாம், பிக்கு ஒரு நம்பர் வரலாம், அப்படி இல்லைனா ஏக்கு ஏதாவது ஒரு ஏக்கு ஏதாவது ஒரு நம்பர் வரலாம், பிக்கு பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பர் வரலாம். இப்போ நம்ம ஏக்கு த்ரீயை வச்சுக்குவோம், பிக்கு
ரூட் செவன் இன்ட்டு ரூட் டூ வச்சுக்குவோம். அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வரும், நயன் வரும். பி ஸ்கொயர் என்ன வரும், செவன். பி ஸ்கொயர் வந்து ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ, அப்போ செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் வரும். சரியா, பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ரூட் செவன் இன்ட்டு ரூட் டூ ஹோல் ஸ்கொயர், அப்போ ஃபோர்டீன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஃபோர்டீன் வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வரும், டுவெண்ட்டி த்ரீ வரும். இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஆனால் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது, அப்போ இது வராது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ இதுக்கு த்ரீ வச்சிட்டோம், பேலன்ஸு இந்த பிக்கு வந்து ரூட் செவனும் ரூட் டூவும் வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏக்கு வந்து த்ரீயும் ரூட் டூவையும் வச்சு பார்ப்போம். த்ரீ ரூட் டூ வச்சு பார்ப்போம், பிக்கு வந்து ரூட் செவனை வச்சு பார்ப்போம். இப்போ ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன வரும், த்ரீ ஸ்கொயருக்கு நயன், ரூட் டூ ஸ்கொயருக்கு வந்து டூ. ஸோ நயன் இன்ட்டு டூ எயிட்டீன் வரும். இது ஏ ஸ்கொயருக்கு உண்டான வேல்யூ. பி ஸ்கொயருக்கு உண்டான வேல்யூ ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் வந்து செவன் வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன வரும், எயிட்டீன் ப்ளஸ் செவன் இஸ் ஏக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் வரும். இப்போ இங்கே என்ன இருக்குது, டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வேல்யூ. அப்போ ஏக்கு வந்து த்ரீயும் ரூட் டூவும் வரும், பிக்கு வந்து ரூட் செவன் வரும். நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள் ஒன்று, அந்த சிம்பிள் இங்கேயும் வரலாம் இல்லைனா இங்கேயும் வரலாம். அப்போ த்ரீ ரூட் டூ செவன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சாரி, இந்த ஆப்ஷன் எழுத விட்டுட்டேன். ஸோ ஏக்கு வந்து த்ரீ ரூட் டூ, பிக்கு வந்து ரூட் செவன். அப்போ நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. இந்த மைனஸ் சிம்பிள் எதில் வேணாலும் அவங்க கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் இ, த்ரீ ரூட் டூ மைனஸ் ரூட் செவன். த்ரீ ரூட் டூ மைனஸ் ரூட் செவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.